அடிக்கடி வந்துட்டு போங்க மாமாய் டேய் கும்பகோணத்துக்கு நான் என்ன மொத்தமா போறேன் சொந்த வீடுறாது பொண்ணே இல்லாம மாயவரத்துல அந்த வீட்ல போர் அடிக்குது அதான் கும்பகோணத்துக்கு போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலாம்னு போறேன் கும்பகோணத்துக்கு போய் சம்பந்தி கிட்ட தங்கி நம்ம மாயவரம் பேரை கெடுத்துறாதீங்க மாமாய் அடி போட்டேன் சம்பந்திக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்கேன்டா வீடு பாக்க சொல்லி அவர் வீடு பாத்துக்கிறாரு நேரா அவர் வீட்டுக்கு போய் சாவி வாங்கிட்டு தனி வீட்ல தான் நான் தங்குவேன் இந்த இந்த சாவி எப்படி உங்க அப்பா கிட்ட கொடு என்னடா டேய் நான் ஊர்ல இல்லாத சமயமா இந்த வீட்டை உங்க அப்பா வாடகைக்கு விட்டுருவானா சாச்சா அதெல்லாம் செய்ய மாட்டாரு நான் தானே பார்த்தேன் வீட்டை வித்துருவாரு यार बच्चर पांगे, हाँ, अम्मा, अय्या, सार, हेलो, यार ये कौन थे बच्चे थे, ते, यार रानी, यार डामा, यार डिया, कज़न थे ये पड़ी बंदे थे, कबड़तन ना, तने इतना, कटन थे, अत तो, ये तो क्या थे, कटने ना चली कत्ता तंदना तंदे तंदा कत्तने बोला ना तेरी ना ची कत्ता तंदना तंदे तंदा कत्तने अम्मा ना ची कत्ता तंदना तंदे तंदा कत्तने दा अम्मा ना माँ ची कत्ता तंदना तंदे तंदा कत्तने दा अम्मा ना माँ ची कत्ता तंदना कत्ता तंदना तंदे तंदा कत्तने दा जंगल भयंकर चली अम्मा क्या ना ची कत्ता तंदना तंदे तंदा तो यार கும்பேஸ்வரர் துணை இந்த குழந்தை உங்கள் வீட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு பிறந்த குழந்தை சுமாரடி தந்தி ஆதலால் உங்களிடமே ஒப்படைத்து விட்டேன் இதை இனிமேல் எடுத்து வளர்ப்பதோ அல்லது தூக்கி எறிவதோ உங்களுடைய பொறுப்பு தவறு செய்தவர் மனம் திருந்தி உண்மையை ஒப்புக்கொள்ளும் போது நான் சத்தியமாக உங்கள் முன்னால் வந்து நிற்பேன் சம்பந்தி எப்படி இருக்கீங்க வாங்க அடே டே 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 ஏது இது குழந்தை மூக்கு மூடியும் பார்த்தா உங்கள மாதிரி இருக்கு ஐயோ அடே டே என்னது இது சும்மா இரு சும்மா இரு சும்மா இரு சம்பந்தி காலையில பார்த்தா இந்த குழந்தை இங்க இருந்தது கூடவே இந்த லெட்டர் இருந்தது யார் குழந்தை என்ன லெட்டர் ஒண்ணுமே தெரியலையே நம்ம வீட்டு விஷயம் வெளியில யாருக்கு தெரிய வேண்டாம் உள்ள போய் பேசலாம் வாங்க இத பாருங்க நான் ஆஃப்டர் ஆல் பெண்ணை கொடுத்த சம்பந்தி எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட்டுக்குள்ள தான் நான் இருக்கணும் அதை தாண்டி வெளியில வர முடியாது வரவும் கூடாது நாளைக்கு இந்த வீட்ல நீங்க யாராவது நீ யாரா என் வீட்டு விஷயத்துல தலையிட அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டா நான் கவரிமான் ஜாதி தூக்கில தான் தொங்கி ஆகணும் இப்படி எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்ல முடியல என்ன பொண்ண கொடுத்திருக்கறேனே இந்த வீட்டு மான அவமானங்கள் எனக்கு பங்கு இருக்கே இந்த வீட்ல யாரோ எங்கயோ தப்பு பண்ணிருக்காங்க நல்லா தெரியுது ஒரு 5 நிமிஷம் அவகாசம் தரேன் தப்பு பண்ணவங்க தயவு செய்து உண்மையை ஒத்துக்குங்க ஒரு குழந்தைய வாடகைக்கு பிடிப்பேன் அதை கொண்டு வந்து உன் வீட்டு வாசல்ல போடுவேன் அது உனக்கு எனக்கு தான் பிறந்ததுன்னு சொல்லுவேன் Thank you.
யார்கிட்டிருந்தும் பதிலையே காணும். எனக்கு உடம்பு முழுக்க காது, எல்லா விஷயங்களும் என் காதுக்கு வந்துடும். இப்போ வசந்தா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எக்கச்சக்கம், அதை நீயே சொல்லியிருக்கிற. அவங்களுக்கு அக்கா தங்கச்சிகளும் எக்கச்சக்கம், அதையும் நீயே சொல்லியிருக்கிற. மனசு அல போயிற வயசு, அதை நானே புரிஞ்சுக்கிட்டேன். உடற்பயிற்சி கழகம் அங்கே எங்கேன்னு போறேன். எங்கேயாவது உணர்ச்சி வசப்பட்டுட்டியா? நீயே சொல்லிடுப்பா. ஐயோ, நான் பெண்ண கொடுத்த சம்பந்தி, எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குள்ளதான் இருக்கணும். நான் உன்னை யோசிச்சு பார்க்க சொன்னேன், அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க மறைக்காம என் பொண்ணு கிட்ட ஐ எம் சாரி உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லுவீங்கன்னு. உங்க பொண்டாட்டி ஐ எம் சாரி என் பொண்ணு சொன்ன. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மறைக்காம சொன்னது எதுக்காக? ஒரு பெரிய விஷயத்த சொல்லாம மறைக்கவா? மாமா, ஐயோ, நான் பொண்ண கொடுத்த சம்பந்தி, எனக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குள்ளதான் இருக்கணும். நான் உங்களை யோசிச்சு பார்க்க சொன்னேன், அவ்வளவுதான். மிஸ்டர் சத்யமூர்த்தி, கோவில்ல கற்பக விருட்ச மரத்துல தொட்டில் கட்டினதுல இருந்து வெட்டிங் டே அன்னைக்கு அநாத ஆசிரமத்துல குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு குழந்தைங்க மேல ஆசை இருக்கிறத பட்டவர்தனமா சொல்லுதே சார். ஐயோ, நான் பொண்ண கொடுத்த சம்பந்தி, எனக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குள்ளதான் இருக்கணும். நான் உங்களை யோசிச்சு பார்க்க சொன்னேன், அவ்வளவுதான். சம்பந்தி, உங்க பையங்கள்லாம் யோசிக்கிறாங்க, ஆனா யாருமே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. சம்பந்தி அம்மா, இந்த விஷயத்துல துப்பு துளக்கறதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். இப்போ இந்த வீட்டுக்கு பால்காரி வரலாம், தயிர்காரி வரலாம், வேலைக்காரி வரலாம், பூக்காரி வரலாம், காய்கறிக்காரி வரலாம். அவங்க கிட்ட யாருகிட்டயாவது இந்த வீட்டுல யாராவது அன்பா, அனுசரணையா, அக்கறையா, வரம்பு மீறி பேசிக்கிட்டு இருந்தத நீங்க பாத்திருக்கீங்களா? சம்பந்தி அம்மா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இது? சம்பந்தி, அப்போ நீங்க யாரும் தப்பு பண்ணலங்கிறீங்க, அப்படின்னா இந்த குழந்தைய கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்பட சொல்லாமா? ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல மத்த பொருள்கள் எதையாவது கொண்டு போய் ஒப்படைச்சா வச்சுப்பாங்க, ஆனா குழந்தைய கொண்டு போய் ஒப்படைச்சா வச்சுக்க மாட்டாங்க. இந்த குழந்தை யாருது அப்படின்னு அவங்க பாணிலேயே விசாரிப்பாங்க. அது எப்படின்னா, உங்க எல்லாரையும் மொத்தமா வேன்ல கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல போட்டு ஒரு லட்டிய இன்ஸ்பெக்டர் கையில எடுத்துட்டு உங்க எல்லாரையும் முட்டிக்கு முட்டி தட்டி. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சம்பந்தி. கொஞ்சம் கொஞ்சம் டேய், யாராவது எப்போது ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டீங்களா? நல்லா யோசிங்கடா. நீங்களும் நல்லா யோசிங்க. சரி, அப்போ போலீஸ் ஸ்டேஷன் வேணாங்கிறீங்க. இந்த குழந்தைய கொண்டு போய் ஏதாவது அநாத ஆசிரமத்துல சேர்த்து விட்டுமா, இல்ல குப்பை தொட்டியில வீசி எறிஞ்சிட்டுமா? ஆனா அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இந்த குழந்தையோட அம்மா லெட்டர்ல என்ன எழுதியிருக்கா? தப்பு பண்ணினவங்க உண்மையை ஒத்துக்கிற பொழுது நான் உங்கள் முன்னால் வந்து நிற்பேன், இல்லையா? அப்படின்னா இவனோட அம்மா இந்த வீட்டை சுத்தி தான் எங்கேயோ வளைய வந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம். நாம இவனை கொண்டு போய் அநாத ஆசிரமத்திலயோ இல்ல குப்பை தொட்டிலயோ போட்ட அந்த தாயோட மனசு கொதிப்படைஞ்சு நாளைக்கு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஊரை கூட்டி நம்ம மானத்தை வாங்கி நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டா இந்த குடும்ப மானம் என்ன இருது? வேணாம் சார், நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்க அவமானம் நாலு சுகத்துக்குள்ளதான் இருக்கணும். ஓ, வாஸ்தவன் தான், ஒரு நல்ல ஐடியா. தப்பு நடந்ததுக்கு இப்ப நம்ம கைவச இருக்கிற ஒரே தடயம் இந்த குழந்தை தானே. அதனால யாருக்கும் தெரியாம இந்த குழந்தைய ஊர்கோடிக்கு கடத்திக்கிட்டு போய் கழுத்து நெரிச்சு கொண்டுடுவோம். என்ன யாரும் கிராதகன் நினைக்க கூடாது, நான் ஊர் உலகத்துல நடக்கிறதான் சொல்றேன். அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒப்படைக்க கூடாது, அநாத ஆசிரமத்திலையும் சேர்க்க கூடாது, குப்பை தொட்டிலையும் போடக்கூடாது, கழுத்து நெரிச்சும் கொல்லக்கூடாது. நீங்களும் உண்மையை ஒத்துக்க மாட்டீங்க. அப்போ வேற என்னதான் சார் வழி? என்னங்க? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? என் பேர் என்னங்க? இப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்லுங்களேன். லட்சுமி, முழு பேரை கேட்டேன். அனந்தலட்சுமியா? இல்ல. கஜலட்சுமியா? இல்ல. சந்தானலட்சுமியா? இல்ல. பின்ன தருத்தலட்சுமியா? நீயே சொல்லி தொலை. என் பேரு தனலட்சுமி. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப என்ன அதுக்கு? கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது, தாலி கட்டின பொண்டாட்டியோட பேரை முழுசா ஞாபகம் வச்சுக்க முடியல. அந்த காய்கறிக்காரி என்னைக்கோ ஒரு நாளைக்கு வர்றான், அவ பேரை மட்டும் எப்படி வெள்ளையமான்னு கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதுக்குதான் இந்த எப்படி பிடிக்கிறியா? கையெடு. என்னடி இப்படி எல்லாம் பேசுற?
வேற வழி அந்த மதர வீர வாழ்க்கையில ஒரு வெள்ளையம்மா பூந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இந்த வெள்ளையம்மா பூந்துட்டாளோன்னு பயமா இருக்குங்க கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொன்னுடுவேன் நீயும் பொம்மி இல்ல நானும் மதர வீரன் இல்ல அது லட்சுமி இல்ல இல்ல தனலட்சுமி இது நல்லா இருக்கு இந்த பாருமா சந்தேகத்துக்கு ஒரு எல்லை வேணும் நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சுமா கைய தரையில ஊனாம என்னால இருந்திருக்கவே முடியல காடு வா வாங்குது வீடு போபோங்குது ஐயோ சம்பந்தியம்மா இப்படி ஒண்ணுமே தெரியாம ஏமாளியா இருந்தா அப்படி காடு வா வாங்குது வீடு போபோங்குது அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு வயசாயிடுச்சு போற வேளை வந்துருச்சுன்னு அர்த்தம் அது ஊர் உலகத்துக்கு ஆனா உங்க புருஷன் ரெண்டு பொருள் வச்சு பேசுறாரு போடகமா அப்படின்னு உங்களுக்கு புரியலையா என்ன ரெண்டு பொருள் அந்த வெள்ளையம்மா வீடு எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு நாச்சியார் கோயில் போற ரோட்ல இருக்கிற பருத்தி காட்டுக்குள்ள இருக்கு அந்த காட்டுக்குள்ள இருக்கிற வெள்ளையம்மா வா வாங்குறாங்களா வீட்டுக்குள்ள இருக்கிற நீங்க போன்னு தொடுத்துறீங்களா சம்பந்தியம்மா நீங்க பொம்பளை வயசாயிடுச்சுன்னு சொல்லி உங்களை ஏமாத்தலாம் என்ன ஏமாத்த முடியாது நான் பேப்பர்லாம் படிக்கிறேன் ரஷ்யால ஒரு 70 வயசு கிழவனுக்கு ரத்த குழந்தை பிறந்திருக்கு என்ன யோசிக்கிறீங்க ஒருவேளை இவருக்கு ரத்த குழந்தை பிறந்திருக்கும்னா வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை தானே வந்திருக்கு அப்ப இன்னொரு குழந்தை எங்க சம்பந்தியம்மா நடுவுல ஒரு 6 மாசம் வெள்ளையம்மா ஊர்ல இல்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க அவ வெளியூர்ல பிரசவத்தை முடிச்சுட்டு உள்ளூருக்கு வந்திருக்கலாம் இல்லையா அந்த பாயிண்ட் தான் நீங்க ஸ்ட்ராங்கா பிடிக்கணும் வீட்டுக்குள்ள குழந்தை வந்த உடனே பாடு மனசு எப்படி எல்லாம் நினைக்க தோணுது என்னங்க எனக்கு ஒரு சந்தேகம் இன்னைக்குமா இன்னைக்கு என்ன சந்தேகம் ரஷ்யாவுல 70 வயசு கிழவனுக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கான் இருக்கலாம் எனக்கு தெரியல அதுக்கு என்ன இப்ப 70 வயசு கிழவனுக்கே ரெட்ட குழந்தை பிறந்திருக்குன்னா உங்களுக்கு இன்னும் 50 வயசு கூட முடியலையே பைத்தியா நேத்துதான் கைய கீழே ஊனாம எந்திரிக்க முடியல நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சு நீங்க இன்னைக்கு குழந்தை வேணுமான்னு கேக்குறீங்களே என்ன போட்டு குழப்பாத இப்ப உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அந்த ரெட்ட குழந்தையில இன்னொரு குழந்தை எங்க ரெட்ட குழந்தையா எந்த ரெட்ட குழந்தை எல்லாம் எனக்கு தெரியும் எங்கிட்ட ஒண்ணு போய் சொல்லாதீங்க நடுவுல அந்த வெள்ளையம்மாவை எந்த வெளியூருக்கு அனுப்பி பிரசவம் பாத்தீங்க டேய் நீ நீ சனியனே பீட தருத்துறோம் ஆமாங்க கல்யாணம் ஆன புதுசுல குலோப்பு சாமன் மாதிரி இருக்கேன்னு சொன்னீங்க இப்போ சனியன் ஆயிட்டனா ஆமாண்டி கல்யாணம் ஆன புதுசுல நீ ஜீராவில ஊற போட்ட குலோப் ஜாமுன் ஆனா இப்போ ரசத்துல ஊறப்பட்ட வடை ரசவடை அது ஊசி போன ரசவடை நூல் நூலா வர ரசவடை சம்பந்தியம்மா இப்பதான் நீங்க மனசு தளர விடாம இருக்கணும் நீங்க ரசவடை இல்ல குலோப் ஜாமுன் தான் அப்படிங்கறத நிரூபிச்சு தீரணும் இந்த மாதிரி ஒரு நூல் புடவையை கட்டிக்கிட்டு கொண்டைய தூக்கி முடிஞ்சுக்கிட்டு வெள்ளை ரவிக்கிய போட்டா எந்த புருஷனுக்கு தான் பிடிக்கும் நீங்க உங்க வயசுல ஒரு 20-25 உடனே குறைச்சாகணும் அப்படி குறைச்சா அந்த மதுர வீரம் உங்களுக்கு இல்லன்னா வெள்ளையமானு தான் அப்பனே கும்பேஸ்வர லட்சுமி பைத்தியம் பிடிக்கலங்க புத்தி வந்துருச்சு பொண்டாட்டிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னங்கறத இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே நான் உங்களை விட மாட்டேன் இந்த அழகு இந்த இளமை இந்த யவ்வனம் யவ்வனம் எல்லாமே உங்களுக்கு படைக்கத்தான் அதை
பெட்ரூம் இல்ல நரகம் இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் வரேன் என்னம்மா இதெல்லாம் என்னம்மா நடக்குது இந்த வீட்டுல நிம்மதியே போச்சு இத பாருமா இன்னில இருந்து எண்ணி 15வது நாள் உண்மையான குற்றவாளி யாரன்னு கண்டுபிடிச்சு இந்த கூடத்துல கொண்டு வந்து நிறுத்துற தயவு செஞ்சு அது வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா பிளீஸ் வாடி என்னங்க என்ன செய்ய போறீங்க சரஸ்வதி அப்பா பொறுப்பானவர் தப்பு பண்ணிருக்கிறதுக்கு வழி இல்ல தம்பி சின்ன பையன் நிச்சயமா தப்பு பண்ணிருக்க மாட்டான் நான் யாரன்னு என் மனசாட்சிக்கு நல்லா தெரியும் தப்பு பண்ணனது எங்க அண்ணனத்தான் இருக்க முடியும் அவர் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் எந்தெந்த வெளியூருக்கு போறாருன்னு எனக்கு நல்லா தெரியும் எங்கேயாவது போவேன் யாரையாவது பார்ப்பேன் உண்மையை கண்டுபிடிப்பேன் அது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன் நாளைக்கு காலைல முதல் பஸ் பிடிச்சி வெளியூருக்கு போக போற என் துணிமணி எல்லாம் எடுத்துவே போ கோ பணம் எங்க வச்சிருக்க என் பொட்டிக்குள்ள வச்சிருக்கேங்க அமீர் மகள் போட்டோ ஓம் பொட்டிக்குள்ள எப்படி வந்தது சீக்கிரம் குடி
இந்த விஷயத்தெல்லாம் தலையில அந்த கூட இருக்கும்போது சொல்லக்கூடாதா? மறந்துடாத சாமி. எத குழந்த விஷயத்ததா? என்ன பத்தி கவலைப்படாத சாமி, நான் எப்படியும் சமாளிச்சுக்கிடுவேன். ஆனா என் குழந்தைய மட்டும் கைவிட்டுறாத சாமி, அதோட எதிர்காலமே உன்ன நம்பித்தா இருக்கு. சரி பாரு. என்னம்மா, நீ ஏன் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிக்கிட்டு வந்துட்டியா? என்ன பண்றது, நீ முந்திக்கிட்ட நான் பிந்திக்கிட்ட வாரே. கத்திரிக்கா பாவக்கா கோவக்கா. அது 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 வந்து காய்கறி காரி வந்தா வெள்ளையம்மானே சொல்லுங்க. உங்களுக்கு தான் அவ பேரு முழுசா தெரியுமே. அவ பேரு வெள்ளையம்மாளா? வந்து வெயில் அதிகமா இருக்கு, குடிக்க தண்ணி வேணும், தாகம் அப்படின்னா அதான் தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கலன்னா பாவம். அதான் சிகப்பு நிற கார் இருளை கிழித்துக்கும் சர் என்று சென்றது. என்னங்க தண்ணி வச்சுக்க மறந்துட்டேன், கொஞ்சம் தண்ணி குடுங்கன்னு கேட்டா பாத்ரூம் சும்மல கொடுத்துட்டு போறீங்க. என்னங்க என்னங்க, நான் உங்களுக்கு பித்தளை ஆயிட்டேன், அவ உங்களுக்கு எவர் சில்வர் ஆயிட்டல்ல. நீ முந்திக்கிட்ட நான் பிந்திக்கிட்டேங்கிற சக்காலத்தி. கடைசியில என் வாழ்க்கை தகரடப்பா ஆயிடுச்சு. இது குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில், இது பால் பவுடர், மற்றபடி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமே குழந்தைக்கு எது தேவையோ அதை நீங்க தாராளமா எங்கிட்ட கேட்கலாம், வாங்கி தர்றேன். குழந்தை உடம்பெல்லாம் கொசுக்கடினால தடிப்பு தடிப்பா இருக்கு, இனிமே யாரா இருந்தாலும் குழந்தை அந்த தொட்டில போட்டு இந்த கொசு வரையால மூட சொல்லுங்க. வெட்டிங் டே அன்னைக்கு ஊர் பேர் தெரியாத அநாத குழந்தைகளுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்தவனா? நம்ம வீட்ல இருக்கிற சொந்தக்கார குழந்தைக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுல என்ன தப்பு? சொந்தக்கார குழந்தைங்கறீங்களே, என்ன சொந்தம் அது எனக்கு தெரிஞ்சாகணும். தெரிஞ்சுக்கலாமே. என் தம்பிகளுக்கு பிறந்திருந்தா நான் பெரியப்பா, என் தங்கச்சிக்கு பிறந்திருந்தா நான் தாய்மாம, எங்க அப்பாவுக்கு பிறந்திருந்தா நான் அண்ணன், உனக்கும் வேற யாருக்குமோ பிறந்திருந்தா கூட நான் தான் அப்பா. சமந்தி, சமந்தி, குழந்தைக்கு அப்பா யாரும் தெரிஞ்சிருச்சா? இது என்ன எலெக்ஷன் ரிசல்ட்டா? 5 நிமிஷத்துக்கு ஒரு தூரம் ஒரு முடிவு தெரியறதுக்கு கோபமா இருக்கீங்க போல இருக்கு. இல்லையே, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. இங்க இருக்கிற மரம் செடியெல்லாம் ஆடுதா அசைதான்னு ஆனந்தமா பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். நான் வந்த நேரம் சரியில்லை நினைக்கிறேன், நான் ஹோட்டலுக்கு சாப்பிட போய்கிட்டு இருந்தேன், அப்படியே உங்களை பார்த்து விசாரிச்சு போறான்னு வந்தேன். நீங்க சாப்பிட்டாச்சா?
சாப்பிடுற மனநிலைமையில இங்க யாரும் இல்ல சாப்பாடு போடுற மனநிலைமையில இங்க யாரும் இல்ல சமைச்சதெல்லாம் வேஸ்ட் நீங்க வேற ஏன் சம்பந்தி எங்க வீட்ல பொண்ணு கொடுத்துட்டு கஷ்டப்படுறீங்க சம்பந்தி இது உங்க வீடு இல்ல எங்க வீடு உங்க கஷ்டம் என் கஷ்டம் யார் தகராறு பண்றது நான் உள்ள போய் விசாரிக்கிறேன் ஊர்ல இருக்கிற எல்லா கடவுளுகளையும் நமனிக்கணும் முக்கியமா தாய்மார்களை நமனிக்கணும் வசந்தா குழந்தை அழுகுதுப்பா சரஸ்வதி குழந்தை அழுகுமா மாப்பிள்ள குழந்தை அழுகுது அம்மா உமா குழந்தை அழுகுதுமா சம்பந்தே குழந்தை அழுகுது இந்த வீட்ல யாருக்குமே நெஞ்சில ஈரம் இல்லையா சம்பந்தியம்மா இந்த வீட்டுல எல்லாருமே மிருகமா மாறிட்டாங்க நான் நினைச்சேன் நல்ல வேளை நீங்க இன்னும் மாறல எதுக்கு சொல்றேன்னா ஒரு தப்பும் பண்ணாத இந்த குழந்தைய கையில எடுத்து ஆதாரத்தை கொடுத்து அதோட அழுகை நிறுத்தணும்னு உங்களுக்காவது தோணுச்சே அதுக்கு சொன்ன நான் நாலு குழந்தைகளை பெத்த தாய் சம்பந்தி என்னதான் மனசுல கவலை இருந்தாலும் தாய்ப்பாசம் செத்தா போயிடும் ஐயையே இதுக்கு பேர் தான் தாய்ப்பாசமா இந்த கடவுனுக்கு இத்தனை நாள் வரைக்கும் இந்த சின்ன விஷயம் தெரியாம போயிடுச்சு சம்பந்தி சம்பந்தியமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இந்த தாய்ப்பாசங்கிறது சாதாரணமா சின்ன குழந்தைங்க மேலதான் வருமா அதுவே அந்த குழந்தைக்கு வயசாயிடுச்சுன்னா வராத சம்பந்தி சம்பந்தியம்மா கோவிச்சுக்க கூடாது ஒரு எட்டு மாச குழந்தை பசியால துடிச்ச உடனே மடமடன்னு ஓடி வந்த தாய்ப்பாசம் கடகடன்னு பொங்கி வந்த தாய்ப்பாசம் திபு திபுன்னு அடிச்சுக்கிட்டு வந்த தாய்ப்பாசம் இதே வீட்டுல ஒரு தனி அறையில ஒரு 24 வயசு குழந்தை தனிமை பசி ஏக்க பசி துக்க பசி விரக்தி பசி இளமை பசி வேதனை பசி கலக்க பசி இத்தனை பசியோட துடிச்சுக்கிட்டு இருக்க அப்ப அந்த தாய்ப்பாசம் ஏமா கண்டுக்கவே இல்ல கம்முன்னு இருக்கு ஐயோ இந்த வயசுல இந்த கடவுளுக்கு வரக்கூடிய ஒரே பசி வயத்து பசி வந்துடுச்சு ஓட்டல் மூடுற சமயம் நான் கிளம்புறேன் தாயே பாசம் காட்டாத இந்த உலகத்துல ஓட்டல் காரணமா பாசத்தை காட்ட போறான்
சம்பந்தி என்ன சொல்றாருன்னே எனக்கு புரியலையே. என் பொண்ண நான் படிக்க வைக்கலையா, அவளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலையா, கல்யாணம் பண்ணி வைக்கலையா, சீர்தனத்தை வாங்கி அடுக்கி வைக்கலையா, அவ வாழ்க்கை நீ நிர்மூலமாக்கிட்ட. இனிமே என்னால என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியலையே. இந்த குழந்தைதான் இனிமே என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஆதாரங்கிறியா, அதனாலதான் இதை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கியா? சரி, இதை என் பொண்ணுகிட்டே ஒப்படைச்சிடுறேன், ஒப்படைச்சிடுறேன். ஏம்மா, எப்ப பார்த்தாலும் என்ன புத்தகம், குழந்தை அழுகுத காதல் அப்படிங்குது இல்ல. இந்த வீட்டுல நாலு பொம்பளைங்க இருக்கோன்னு பேரு, நானே சமைக்கணும், நானே எல்லா வேலையும் செய்யணும், நானே குழந்தையும் பாத்துக்கணுமா? இனிமே இந்த குழந்தை அழுதுச்சு நான் யாரையும் கேட்க மாட்டேன், உன்னதான் கேட்பேன். என்ன மறைக்கிற, நான் உங்க அம்மாடி. இப்பவாவது என்ன நடந்ததுன்னு சொல்றியா? ஆரம்பத்துல அவளை எனக்கு பிடிக்கல, அதனால என்ன நெருங்கி வரும்போதெல்லாம் அவளை நான் வெறுத்தேன். இப்ப அவ என்னை விட்டு போயிட்டா, அவளை பார்க்க முன்னால இருக்க முடியல சார். நடுராத்திரியில தூக்கத்துல எழுந்து உட்காந்துக்கிறியா? ஆமா சார். யார பார்த்தாலும் எரிச்சலா வருதா? ஆமா சார். பசிக்குது, சாப்பிட உட்கார்ற, ஆனா சாப்பாடு இறங்க மாட்டேங்குது இல்லையா? ஆமா சார். காலையில எழுந்து உடனே உலகமே முடிஞ்சு போயிடுற மாதிரி ஒரு சூன்யம் இருக்கு இல்லையா? ஆமா சார். அவ உன்னை நெருங்கி நெருங்கி வந்து கலாட்டா பண்ணினா பாரு, அப்பவே அப்பவே உன்னுடைய உள் மனசு அவளை லவ் பண்ணிருக்கடாக்கண்ணா. சத்தியமா இல்ல சார். லவ்வ பத்தி எனக்கு சொல்றியா? காதலுக்கு நீ கத்து குட்டிடாக்கண்ணா, எல்போடு. அந்த காலத்து அபூர்வ ராகங்கள் லவ்ல இருந்து இந்த காலத்து முதல் மரியாதை லவ் வரைக்கும் கரைச்சு குடிச்ச மாட்டா. நானு 20 வயசுல மாயவரத்துல காதல் மன்னன் ஜெமினி கணேசன் யார் தெரியுமா? நான் தான். எம்பி நாடி சுத்தாத பொண்ணுங்களா? இப்ப சொல்றேன் கேளு, ஆரம்பத்துல இருந்தே உன்னுடைய உள் மனசு அவளை லவ் பண்ணிருக்கு. ஏண்டா கண்ணா, அவ உன்னை விட்டு பிரிஞ்சு போன உடனே உன் மனசு ரொம்ப சங்கடமா இருக்குன்னு சொன்னியே, உனக்குத்தான் ஃப்ரெண்ட்ஸுங்க எக்கச்சக்கமாச்சே, அவங்க வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியதானே, மனசுக்கு ஆறுதலா இருக்குமே. சார், மனசுல இவ்வளவு பெரிய கவலை இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போனா எப்படி சார் ஆறுதல் கிடைக்கும்? உங்க அக்கா மனசுல அவ்வளவு பெரிய கவலை இருக்கும்போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க சார்.
அவங்களுக்கு அக்கா தங்கச்சிங்க எக்கச்சக்கமா இருக்காங்க சார். அவங்க வீட்டுக்கெல்லாம் போனா இவளுக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கும் சார். ஆனா வரமாட்டேங்கிறா சார் அப்படின்னு சொன்னியே, அது மட்டும் எப்படிப்பா? அந்த ரெட்டை பின்னலுக்கு நீ தாலி கட்டிட்டிய? இல்ல சார். அவ கண்ணத்துல காதுல மூக்குல நாக்கல இச்சு 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 இப்படி ஏதாவது பண்ணிருக்கியா? இல்ல சார். அவ உனக்கு துணிமணி துவைச்சு போட்டுக்கறாள? இல்ல. சமைச்சு போட்டுக்கறாள? இல்ல. கைய கால புடிச்சு விட்டுக்கறாள? இல்ல. நீங்க ரெண்டு பேரும் இல்லற சுகத்தை அனுபவிச்சிட்டீங்களா? இல்ல சார். இப்படி எந்த சுகத்தையுமே அனுபவிக்காத ஒன்னாலேயே கேவலம் எட்டு நாள் கூட அவ பிரிவை தாங்க முடியல. வரப்பு மேட்லையும் ஆத்து மேட்லையும் அங்கையும் இங்கேயும் தேவதாஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறியே. ஆனா உங்க அக்கா இந்த அத்தனை சுகங்களையும் எட்டு மாசம் அனுபவிச்சுட்டு இப்ப தம் புருஷனையும் இழந்துட்டு எட்டடிக்கு எட்டடி ரூமுக்குள்ள தன்னுடைய உணர்ச்சிகளை உள்ளடக்கி செத்து புடுங்கிக்கிட்டு இருக்கிறாளே, அவளுக்கு ஏதாவது பண்ணணும்னு உனக்கு தோணிச்சாடா கண்ணா? டேய், முதல்ல நீ உங்க அக்காவுக்கு தம்பி, அப்புறம் தான் அந்த ரெட்ட பின்னல் குட்டி இருக்காளே அவளுடைய காதலன். முதல்ல அக்காவுக்கு தம்பியா செய்ய வேண்டிய கடமையை செய், அப்புறம் காதலிக்காக தேவதாஸ் மாதிரி இங்க எல்லாம் சுத்தலாம். இங்க எல்லாம் எங்க போகும்? இங்கதான் இருக்கும். ஏண்டா கண்ணு, வர வர சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற? அம்மா, நான் அக்காவுக்கு எதுவுமே பண்ணலையம்மா. சம்பந்தி மாமா உங்ககிட்டயும் பேசினாரா? நிறையவே பேசினாரு. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலப்பா. ஆனா இப்போதைக்கு வந்திருக்கிற அந்த குழந்தை அவ மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. 24 மணி நேரமும் அந்த குழந்தை கூட தான் இருக்கா. முன்ன மாதிரி கோயிலுக்கு கூட போறதில்ல. ஏமா, கோயிலுக்கு போற நேரத்துல குழந்தைய விட்டு பிரிஞ்சிருக்கணுமே. ஏன் குழந்தைய கூட்டிட்டு கோயில் போறது? அது விலாசம் இல்லாத குழந்தை. இப்ப விலாசத்தை தொலைச்சிட்டு நிக்கிறா. ஊர் உலகத்துல யாராவது ஏதாவது பேசிடுவாங்களோன்னு பயப்படுறா போல இருக்குப்பா. எவன் என்னமா சொல்றது? யாராவது ஏதாவது எங்க அக்கா பத்தி பேசுறா, வயசு வித்தியாசம் பார்க்காம பல்லு உடிச்சிருவேன். ஏய், யாரும் அவங்க அக்கா பத்தி பேசுறது? இல்லடே அக்கா, எவ்வளவு நேரம் ரூம்ல அடைஞ்சு கிடப்பேன்? கோயில் தூக்கி கோயில் போயிட்டு வரலாம்ல? வேண்டாம் வசந்தா, யாராவது ஏதாவது சொல்ல போறாங்க. எவங்க உன பத்தி பேசுறது? இல்லடே கம்லாட்டி, எவனை எங்க அக்கா பத்தி பேசுறது? எவனாவது எங்க அக்கா பத்தி பேசுற பின்னி பிடி பண்ணி. அக்கா நீ வாக்கா, நான் துணைக்கு வர்றேன். வசந்தா வசந்தா வேண்டிக்க. இந்த சாமி கும்பிடு. இந்த சின்ன ஊசி வெடியால அந்த பெரிய பாறையோட ஒரு பக்கத்தை பேத்தாச்சு. குழந்தைய கூட்டிட்டு கோவில் வரைக்கும் வந்துட்டா. அடுத்தது ஒரு யானை வெடி வைக்கணும். அத யாருக்கு வைக்கலாம்? என்ன சார் இவ்வளவு தூரம்? ஏன்பா, உங்க குடும்பத்துல எல்லாரும் 24 மணி நேரமும் காதல பஞ்சு அடைச்சுக்கிட்டு தான் இருப்பீங்களா? வெளியில வாசல பேசுறதெல்லாம் உங்க காதல விழாத. என்ன சார் சொல்றீங்க? ஊர் உலகத்துல அந்த குழந்தைய பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் ரொம்ப தாறுமாறா பேசுறாங்கப்பா. என்ன சார் செய்ய முடியும்? உன் குடும்பத்தை பத்தி மட்டும் கேவலமா பேசினா பரவாயில்லையே, என் குடும்பத்தை பத்தி கூட இல்ல கேவலமா பேசுறாங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணி அவளுக்கு தான் அந்த குழந்தை பிறந்து இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்கப்பா. கேக்கறதுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. நான் புடுங்கிட்டு சாவலாம் போல இருக்கு. இந்த பாரு, நாளைக்கு நான் ஒருவேளை செத்துட்டா அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. சீக்கிரம் ஒரு முடிவிடு. அண்ணே, ஏன் நடந்து வரீங்க? வண்டி என்னாச்சு? வண்டி ஓட்டுற மனநிலையில நான் இப்ப இல்ல. ஏனே உடம்பு தான் சரியில்லையா? யார் செஞ்ச தப்போ தெரியல. இந்த வீட்டுல குழந்தை ரூபத்துல விதி விளையாடுது. இத்தனை நாளா நாம கட்டி காத்த மான மரியாதை எல்லாமே காத்துல போயிருச்சுரா வசந்தா. என்ன சொல்றீங்க? என்னை பத்தி யாராவது தரக்குறவா பேசினா கூட என்னால பொறுத்துக்க முடியும். ஆனா நம்ம குடும்பத்தை பத்தி பேசுறாங்கம்மா. முதல்ல பின்னாடி பேசினாங்க, அப்புறம் புடகமா பேசினாங்க, இப்ப நேரவே பேசுறாங்க. அதுவும் ரொம்ப கேவலமா பேசுறாங்கம்மா.
அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? எல்லாருமே இப்படி கைய கழுவி விட்டா எப்படி ஆனந்தா? எங்கயோ தப்பு நடந்துருக்கு. அத யாராவது கண்டிப்பா தலையில சுமந்தாகணும். இப்போ என்னென்ன செய்ய போறீங்க? என்னோட கஷ்டம் நஷ்டம் சுகம் துக்கம் இன்பம் துன்பம் ஆஸ்தி அந்தஸ்து பேரு புகழ் மானம் அவமானம் அத்தனையும் தலையில தூக்கி சுமக்க போற வாரிசா என்னோட மூத்த மகனா? அந்த குழந்தைய நான் ஸ்வீகாரம் எடுத்துக்க போறேன். அந்த குழந்தை பிற்காலத்துல என்ன உட்கார வச்சு சோறு போட போதும் இல்ல படுக்க வச்சு அரிசி போட போதும், அவன் என்ன தட்டி கொடுத்தாலும் சரி வெட்டி விட்டாலும் சரி இல்ல எனக்காக சட்டி எடுத்தாலும் சரி, அந்த குழந்தைய தத்தெடுத்துக்கிறது மூலமா அதுக்கு ஒரு நிரந்தரமான விலாசத்தை கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். மத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன வந்தது? எங்க அம்மாவுக்கு இடுப்பு வலினா என்னன்னு தெரிஞ்சதே முதல்ல என்னாலதான், அதுக்கு முதல் ஒத்தட நான் தான் கொடுக்கணும். போய் நீங்க எதையோ மறைக்கிறீங்க. எதை நான் மறைக்கிறேன்னு நீ நினைக்கிறியோ அதை நீ மறைக்காம என்கிட்ட சொல்லு. அந்த குழந்தை உங்களுக்கு பிறந்ததுதான். யார் மூலமா பிறந்தது? அந்த குழந்தை என் குழந்தைதான். அது யார் மூலமா பிறந்ததுங்கிறத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, ஒன்னாலானதை பாத்துக்கடி. இந்த வீட்டோட மான மரியாதையை காப்பாத்த யாருடைய களங்கத்தையோ தலைமையில சுமக்கிறாரு எங்க அண்ணன். அவருடைய தம்பினா அதே ரத்தம் தான் என் உடம்புலயும் ஓடுது. ஒரு களங்க இருக்கிற நீ இந்த வீட்டுல தங்குறத என்னால அனுமதிக்க முடியாது. நான் சொல்றது கேளுங்க. அந்த வெள்ள பேண்ட் வெள்ள சட்டை போட்டிருக்கிறவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவனோட போட்டோ என் பொட்டிக்குள்ள எப்படி வந்ததுன்னு சத்தியமே எனக்கு தெரியாதுங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியற வரைக்கும் நீ என்னோட தங்குறத நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன சம்பந்தி, நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்க இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருக்கலாம், அதுக்காக கோயில் கதவெல்லாம் இழுத்து மூட்டிட்டீங்க, கோயிலுக்குள்ள யாரையும் விடல, இப்படி உள்ள வந்து தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க, பேசாம இருக்கிறீங்க, இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? சம்பந்தி, இவனுக்கு நான் என்ன குறை வச்சேன்? எவனுக்கு? அவனுக்கு தான், உள்ள கல்லா சிலையா இருக்கானே அவனுக்கு. என்னை ஏன் இப்படி வாட்டி வளைக்கிறான்? கங்கணம் கட்டிக்கிட்டு என் குடும்ப வாழ்க்கையில அமைதியை குறைக்கிறானே, ஏன் சம்பந்தி? கடவுளை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றீங்களா? நீங்க உங்க பிரச்சனை எங்கிட்ட சொல்லுங்க, உங்க சார்பில் நான் அவங்ககிட்ட கேட்டு பாக்குறேன். எனக்கு என் பொண்டாட்டிக்கு பேச்சுவார்த்தை போயிடுச்சு, குடும்பத்துல நிம்மதி இல்ல. சம்பந்தி நான் வேற எதுக்கும் ஆசைப்படல, அது விஷமாவே இருந்தாலும் அவகையால் சாப்பிட்டு தான் பழக்கம். இப்போ அவகையால் சோறு கூட சாப்பிட முடியல. ஏன் என்னையும் என் பொண்டாட்டி பிரிச்சாவே குடும்பத்தையும் சுடுகாடாக்கிட்டான். ஏன் சம்பந்தி? இவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவனையே கட்டு சொல்றேன். ஏன்பா, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? ஏன் உன் பக்தனை இப்படி சோதனை பண்ற? ஓஹோ, அப்படிங்கிறியா? ஒரு நிமிஷம் நான் அவர்கிட்டே கட்டுறேன். சம்பந்தி, உங்க கோயில் வாசல்ல புத்தக கடை ஒண்ணு இருக்காமே, அங்க புதுசு புதுசா நிறைய பக்தி புத்தகங்கள் வந்திருக்கான், அத ஒன்னொன்னா வாங்கி படிக்க சொல்றான், மனசுக்கு ஆறுதலா இருக்குமா? மனசுல இவ்வளவு பெரிய கவலை இருக்கும்போது பக்தி புத்தகம் படிக்க முடியுமா சம்பந்தி? கேட்டேனே, கேட்டேன், கேட்காம இருக்க முடியுமா? நான் உங்க சைடு இல்லையா கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொல்றான், இவன் பொண்ணு மனசுல அவ்வளவு பெரிய கவலை இருக்கும் போது படிக்கிறதுக்கு இவன் அவளுக்கு பக்தி புத்தகத்தை தானே கொடுத்தா? உங்களதான் சம்பந்தி, ஆனா இவன் மனசுல பெரிய கவலை இருக்கும் போது இவனுக்கு பக்தி புத்தகத்தை கொடுத்தா படிக்க மாட்டானா, காதல் புத்தகத்தை கொடுத்தாதான் படிப்பானா அப்படின்னு கேக்குறான் சம்பந்தி. சம்பந்தி, எதையுமே நான் நானா கேட்கல, அவன் என்ன கேட்டானோ அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். நான் உங்ககிட்ட தாறுமாற கேட்டுற முடியுமா? நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? நான் ஆற்றால் பொண்ணை கொடுத்த சம்பந்தியாச்சே. என்னப்பா, ஒரு நிமிஷம் சம்பந்தி, அவன் என்கிட்ட ஏதோ பேசணுமா? என்னன்னு போய் விலாவரியா விசாரிச்சு வந்துடுற. என்னப்பா, என்னப்பா இப்படி நாக்கு பிடிக்கிற மாதிரி நீ கேட்டா நான் இப்படி அவர்கிட்ட கேட்க முடியும்? சரி கேட்டுற சம்பந்தி,
இந்த ரேஷன் கார்டுல குடும்ப தலைவன் உங்க பேர் தான் போட்டிருக்காமே ஆனா உங்க பேருக்கு கீழ இருக்கிற ஒருத்திக்கு நீங்க ரொம்ப நாளா சோரே போடலையாமே நீங்க மட்டும் உங்க பொண்டாட்டி கையால வாங்கி சாப்பிடணும்னா எப்படி நான் கேக்கல சம்பந்தி அவன் கேக்குறான்
வாங்க மாப்பிள்ள வாங்க உட்காருங்க அதிசயமா வந்திருக்கீங்க வாசனை வித்தியாசமா இருக்கே வெளிநாட்டு சரக்க மாமா உங்க பொண்ண பார்க்க எனக்கு பிடிக்கல சரி பார்க்காதீங்க ஆனா பார்க்காம இருக்கவே என்னால முடியல சரி பார்த்துட்டு போங்க பார்க்க மாட்டேன் மாமா பார்க்க மாட்டேன் இப்படி அடம் பிடிச்சா எப்படி மாப்பிள்ள இத்தனை வயசுக்கு மேல நானும் குடிக்க கத்துக்கிட்டு நாலு ரவுண்ட் ஏத்திக்கிட்டு விதண்டாவதம் பண்ண நல்லா இருக்குமா இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க இது எனக்கு என் பொண்டாட்டிக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை இதுல மூணாவது மனுஷ தலையிடுறது எனக்கு பிடிக்காது சந்தோஷம் மாப்பிள என்ன மூணாவது மனுஷன்னு சொன்னதுக்கு இல்ல இன்னும் அவளை பொண்டாட்டின்னு சொல்றீங்களே அதுக்கு தான் என் பொண்ணு ஒரு நாள் ராத்திரி பொட்டியோட வந்த அவளே சொன்னா ஒண்ணும் இல்லப்பா உங்களோட சந்தோஷமா நாலு நாள் தங்கிட்டு போகலாம்னு வந்தேன் என் பொண்ணு என் காதல பூ சுத்துறான்னு எனக்கு நல்லா தெரியும் அப்பாவோட சந்தோஷமா தங்க வருவ நடுராத்திரிலயா வருவா நான் ஒன்னும் பேசல எதையும் கண்டுக்கல ஏன்னா இது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல ஏற்பட்ட பிரச்சனை இல்லையா நான் மூணாவது மனுஷன் இல்லையா நான் பேசாம இருந்துட்டேன் இப்ப நான் என்ன செய்யறேன் வெளியில போறேன் திரும்பி வரத்துக்கு நிறைய நேரம் ஆகும் நீங்க ரெண்டு பேரும் கட்டிக்கலாம் குலவிக்கலாம் பேசிக்கலாம் பேசாமல் இருக்கலாம் அடிக்கலாம் உதைக்கலாம் அது உங்க இஷ்டம் நான் தலையிட மாட்டேன் ஏன்னா இது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை நான் மூணாவது மனுஷன் மாப்பிள்ள நான் கும்பகோணத்துக்கு புதுசு வழி தெரியாது இந்த அமீர் மகால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா அமீர் மகால் மாப்பிள்ள வழி தெரியாதா மாமா நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும் ஐயோ உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கு நடுவுல ஆயிரம் பிரச்சனை இருக்கும் நடுவுல தலையிடத்துக்கு நான் யாரு நான் மூணாவது மனுஷன் இல்லையா வரட்டுமா நில்லுங்க நான் பேசியே ஆகணும் மாப்பிள்ள எதை பத்தி பேசணும் உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கிற அந்த குழந்தைய பத்தியா இல்ல உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் பிரச்சனையா இருக்கிற அமீர் மகளை பத்தியா இது ரெண்டுல ஒன்னே ஒண்ணுக்கு தான் என்னால பதில் சொல்ல முடியும் அமீர் மகால பத்தி தான் அதானே பார்த்தேன் குடும்ப கௌரவத்தையே காத்துல பறக்க விடுற அந்த குழந்தை யாருக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி ஆனா உங்க பொண்டாட்டி பத்தினியா இருக்கணும்ல வாட் அ கிரேட் மேன் மாப்பிள ஒரு வெள்ள பேண்ட் வெள்ள சட்டக்காரன் அங்கங்க அமீர் மகால் எங்க இருக்குன்னு விசாரிக்க சொன்னதும் நான் தான் அவனுடைய போட்டோவை என் பொண்ணுக்கு தெரியாம அவ பொட்டிக்குள்ள வச்சதும் நான் தான் ஏன் இப்படி எல்லாம் செஞ்சீங்க புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல பிரிவுன்னு ஒண்ணு ஏற்பட்டா அதனுடைய குடும்பம் என்ன அப்படின்னு புருஷனுக்கு புரிய வைக்க வேண்டாம் அதுக்கு தான் பிரிவை பத்தி நான் உணர வேண்டிய அவசியம் அப்ப தானே புருஷன் இல்லாம உங்க அக்கா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு தான் மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள நீங்க தான் மூணு சபால மெம்பர் ஆச்சே உங்க பொண்டாட்டி உங்களை விட்டு பிரிஞ்ச உடனே ஒரு மனசு ஆறுதலுக்காக நீங்க நாடகத்துக்கு போயிருக்கலாம் டான்ஸுக்கு போயிருக்கலாம் பாட்டு கச்சேரிக்கு போயிருக்கலாம் ஏன் மாப்பிள பிராண்டி கடைக்கு போனீங்க ஏன் மாப்பிள இப்ப உங்க அக்காவும் ஒரே ஒரு நாளைக்கு மனசு ஆறுதலுக்காக பிராண்டி சாப்பிடுறான்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு ஓகேயா ஒரு மனசு ஆறுதலுக்காக பக்கத்து வீட்டுக்காரன கட்டிப்பிடிக்க வேண்டாம் சும்மா கண்ணடிக்கிறா பரவாயில்லையா உங்க உடம்புல ஓடுறது ரத்தம் உங்க அக்கா உடம்புல ஓடுறது தண்ணி இல்லையா உங்க உடம்புல இருக்கிறது நாடி நரம்பு உங்க அக்கா உடம்புல இருக்கிறது இரும்பு இல்லையா உங்களுக்கு மட்டும் உணர்ச்சிகள்லாம் இருக்கு உங்க அக்கா ஜடமாத்தா இருக்கணும் இல்லையா மன்னிக்கணும் மாப்பிள்ள உங்களை பத்தியும் உங்க பொண்டாட்டிய பத்தியும் மட்டும் கவலைப்படுறவங்க கிட்ட இதெல்லாம் எதிர்பார்த்தது என் தப்பு தான் கல்யாணம் ஆனதுல இருந்து இதுவரைக்கும் நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணதே இல்ல அது உனக்கு பிடிக்காதுன்னு நான் நினைச்சேன் ஆனா இப்ப பிடிச்சுதான் ஆகணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் அக்கா நமஸ்காரம் பண்ணினே எனக்கு பரிசு ஒண்ணு கிடையாதா குடுக்கறதுக்கு என்கிட்ட என்னப்பா இருக்க இருக்கிறத கேட்டா கண்டிப்பா குடுக்கறேன் Thank you.
அக்கா, உன் முகத்தை கண்ணாடியில பார்த்து ரொம்ப நாளாச்சேன்னு நினைக்கிறேன். எனக்காக ஒரே ஒரு தடவை இந்த கண்ணாடியில உன் முகத்தை நீ பாத்துக்கா. நீ எப்படி தேஞ்சு போயிருக்கன்னு உனக்கே புரியும். வாங்க மிஸ்டர் சத்யமூர்த்தி, வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன இவ்வளவு தூரம்? நாளைக்கு நல்ல நாள், எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். காலையில 8 மணிக்கு ஊரை கூட்டி அந்த குழந்தைய நான் தத்தெடுத்துக்க போறேன். நீங்கள அவசியம் வரணும். இது விஷயமா உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் ஏதோ கருத்து பேதம்னு கேள்விப்பட்டேன். ஏன் சார் மூடி மறைக்கணும்? இப்ப அவ என் கூட இல்ல. நானும் கொஞ்ச நாள் யோசிச்சேன், வேணான்னு தான் நினைச்சேன். அப்புறம் என்ன வந்தால் வரட்டும்னு அந்த குழந்தையை தத்தெடுத்துக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த குழந்தைக்கு ஒரு விலாசத்தை கொடுக்கறத பத்தி எனக்கு சந்தோஷம் தான். ஆனா உங்க பொண்டாட்டியோட விலாசத்தை தொலைச்சிட போறீங்களா சார்? வேற வழி? என் குடும்பத்துல எல்லாரும் மேலயும் எச்சில் துப்பாதீங்க, என் மேல மட்டும் துப்புங்கன்னு இந்த ஊர் உலகத்துக்கு சொல்ல போறேன். உங்களுக்கு குடும்ப கௌரவம்னா அவ்வளவு முக்கியமா? குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய தலைப்பில்ல சார் நான். அப்படின்னா ஏற்கனவே சுமந்துகிட்டு இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சிருங்களா? இந்த பாரத்தை நீங்க ஈஸியா சுமக்கலாமே. என்ன சார் சொல்றீங்க? முதல்ல தாரவாத்து கொடுங்க, அப்புறம் தத்தெடுத்துக்கலாங்க. யார சார் தாரவாத்து கொடுக்கணும்? தார தாரையா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிற உங்க தங்கச்சிய. உங்களுக்கு 2 கல்யாணமா? அதுவும் எங்க குடும்பத்திலயா? சார் படிக்கிறதுக்கும் படம் பாக்குறது தான் நல்லா இருக்கும். அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சின்ன வயசுல புருஷன் செத்துட்டா அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அவளே செத்துட்டா அப்பவும் அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஆக கூடி பொம்பளைங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போல இருக்கு. மறுபடியும் கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து நெத்தியில இட்டுக்கிறதுக்கும், பூ அள்ளி தலையில சுத்திக்கிறதுக்கும், ஒரு மஞ்ச கயிறு எடுத்து கழுத்தை சுத்தி கட்டிக்கிறதுக்கும் மட்டும் நான் சொல்லணும் மிஸ்டர் சத்யமூர்த்தி, ஒவ்வொரு ஆணுக்கும் சரி ஒவ்வொரு பொண்ணுக்கும் சரி கண்டிப்பா ஒரு துணை அவசியம். சாதாரணமா உடல் கூறுகளை வச்சு ஆம்பளைங்களை பலமானவங்கன்னும் பொம்பளைங்களை பலகீனமானவங்கன்னு சொல்றோம். பலமான அந்த ஆம்பளைக்கே பலகீனமான ஒரு பொம்பளை தேவைப்படும் போது பலகீனமான அந்த பொம்பளைய ஒரு துணை கூட இல்லாம இன்னும் பலகீனமாக்குறது என்ன சார் நியாயம்? உங்க தங்கச்சிக்கு அண்ணனாக போறீங்களா இல்ல அந்த குழந்தைக்கு அப்பா ஆக போறீங்களா? முதல்ல தங்கச்சிக்கு அண்ணனாக போறேன். அப்ப குழந்தையோட அப்பாவை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது என் பொறுப்பு. வாங்க சௌக்கியமா. உங்க பொண்ணு கல்யாணத்துல பார்த்தது உங்களை. ஆமா. காபி சாப்பிடுங்களா? வேண்டாம். மோரி? வேண்டாம். வேற ஏதாவது சூடா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நீங்க சிரமப்படாதீங்க. ரெண்டு பேரும் அந்த குடும்பத்துல பொண்ணை கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன் இப்படி சொல்றீங்க? குத்து கல்லாட்டம் திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை வந்திருக்கு. இதுல யாரோட மாப்பிள்ள தப்பு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறது? அம்மா, நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே நீங்க காபி சாப்பிடுறீங்களான்னு கேட்டீங்க. நானும் வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ எனக்கு காபி சாப்பிடணும் போல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நானும் வெக்கத்தை விட்டு காபி இருக்குமான்னு கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. அப்பவும் நீங்க குடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் பக்கத்து போர்ஷன்ல இருந்து காபி வாங்கி குடிக்கிறது தப்பு இல்லையா? தப்பு இல்ல. அதேதான் அந்த வீட்டுல நடந்தது. உங்க மாப்பிள்ளைக்கு காபி சாப்பிடணும் போல இருந்திருக்கு, கேட்டிருக்கார், உங்க பொண்ணு குடுக்கல, பக்கத்து போர்ஷன்ல இருந்து காபி வாங்கி குடிச்சிட்டு. எதுக்கு அனாவசியமான பேச்சு? நான் தூதுவனாத்தான் வந்தேன், வந்த வேலையை முடிச்சுக்கிறேன். உங்க மாப்பிள்ளை 2 கல்யாணம் பண்றதா முடிவெடுத்திருக்கிறாரு. உன் புருஷன் தாமா? சாதாரணமா ஊர் உலகத்துல 2 கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா முதல் பொண்டாட்டிக்கு தங்கச்சிங்க யாராவது இருந்தா அவங்களுக்கு முதலிடம் கொடுக்கறதா வழக்கம். உனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அந்த 2 தங்கச்சியில ஒன்னையோ இல்ல முடிஞ்சா ரெண்டையுமோ கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு வர சொன்னார். அதுக்கு தான் வந்தேன். நான் அவரை கோர்ட்ல சந்திக்கிறேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் நடக்காதுமா. அவன் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. ஒரு மலடியோட குடும்பம் நடத்த சொல்ல எந்த கோர்ட்டுக்கும் அதிகாரம் இல்ல. யார் சொன்னாங்க மலடின்னு?
சாதாரணமா குழந்தை பிறக்காதவங்கள ஊர் உலகத்துல மலடின்னு தான் சொல்வாங்க. குழந்தை பெற முடியாதவதான் மலடி. நான் பெத்துக்காதவ. அதெல்லாம் கோர்ட்ல செல்லாது. நான் சர்டிபிகேட் காட்டுவேன். என்னன்னு? என்னால குழந்தை பெற முடியும்னு. அப்ப ஏன் பெத்துக்கலன்னு கேப்பானே? என் தங்கைகளை கரையேற்ற வரைக்கும் நான் சம்பாதிக்கணும். அது வரைக்கும் நமக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு என்ன பொண்ணு பார்த்தப்பவே கண்டிஷன் போட்டிருக்கேன்னு சொல்லுவேன். உங்களுக்கு குழந்தை பிறக்கலையேன்னு ஒவ்வொரு நாளும் நான் கோயில் குளமெல்லாம் சுத்திட்டு இருக்கேன். என்னடி இதெல்லாம்? மாப்பிளைய பட்டினி போட்டு தானா இத்தனை நாள் எங்க வைத்து கழுவுன? இப்ப சொல்லுங்கம்மா, அவர் பக்கத்து வீட்டுல இருந்து காபி வாங்கி குடிச்சது தப்பா? தப்பே இல்லைங்க. வெரி குட். அம்மா, அவன் குடிக்கல. குடிச்சதா போய் சொன்னான், அவ்வளவுதான். அவன் தங்கம்மா, அதுக்கு நான் கேரண்டி. அம்மா துர்கா, தங்கச்சிங்களை எப்படியாவது கரையேத்தணும் அப்படின்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்கு நான் தலை வணங்குறேம்மா. ஆனா அதை நீ தனியா செய்யணும்னு நினைக்கிற? உன் புருஷனோட சேர்ந்து செய்யலாமே. நீ சம்பள பணத்தை அப்படியே கொண்டு உன் புருஷன் கிட்ட கொடு. இத பாருங்க, நமக்கு ஏற்கனவே ரெண்டு குழந்தைங்க பிறந்தாச்சு, அதாவது என் தங்கச்சிங்க அப்படின்னு சொல்லு. அப்புறம் அவன் என்ன செய்யறான் பாரு. அவன் ஒருவேளை உன் வேலையும் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு உன்னையும் வீட்டுல ராணி மாதிரி வச்சுக்குவான், உன் தங்கச்சிங்களையும் ராணி மாதிரி வச்சுக்குவான். என்னால ஆம்பளைங்களை நம்ப முடியாது. அவங்க சுயநலவாதிங்க. அம்மா, 110 ஆம்பளைங்க சுயநலவாதிங்க தான். நான் இல்லைங்கல. அவங்களால பொம்பளைங்களுக்கு கஷ்டம்தான், அதுவும் நான் இல்லைங்கல. ஆனா உன்ன மாதிரி 150 பொம்பளைங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? எல்லா ஆம்பளைங்களும் சுயநலவாதியா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அதனால அவங்களுக்கு எதிராக தப்பா முடிவெடுக்கிறீங்க. அவங்களையும் குழப்புறீங்க, நீங்களும் குழம்புறீங்க. பொட்டி எடுத்துக்கிட்டு பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் பேயா அலையறீங்க. இது பாருமா, இப்பவே நீ என் கூட வந்தாலும் சரி, இல்ல நாளைக்கு நல்ல நாள், காலையில எழுந்து குளிச்சு தெளிச்சு ஃப்ரெஷ்ஷா தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அப்பா வந்தாலும் சரி, ஆனா அவனுக்கு காப்பி கொடுக்கற எண்ணத்தோட வரணும். புரிஞ்சிடுச்சா? அப்பாட, இப்ப தாம எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு. அம்மா, நீங்க இப்ப எனக்கு காஃபி கொடுங்க. குடிக்கிறதுக்குமா, குடிக்கிறதுக்கு. அம்மா, அது நல்லதோ கெட்டதோ, வீட்டுல நடந்தாலும் சரி நாட்டுல நடந்தாலும் சரி, புரட்சிகரமான காரியங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போடுறது எப்பவுமே ஒரு பொம்பளையாத்தா இருப்பா. அதே மாதிரி நம்ம வீட்டுல நடக்க போற ஒரு புரட்சிக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது ஒரு பொம்பளை தான். ஒன்னதாம சொல்றேன், அந்த குழந்தைய தங்கச்சிட்ட சேர்த்தது மூலமா ஒரு ரோஜா செடிக்கு நீதான் முதல்ல தொட்டி வாங்கின. குழந்தைய தூக்கிட்டு தங்கச்சிய வெளியில வாசல்ல போக வச்சது மூலமா தம்பி அந்த தொட்டியில ரோஜா செடிக்கு பதியம் போட்டான். இருட்டறையில பழைய சாமானோட பழைய சாமானா இருந்த தங்கச்சிக்கு வெளி உலக வெளிச்சத்தை அவ ரூமுக்குள்ளேயே கொண்டு போனது மூலமா அப்பா நீங்க அந்த ரோஜா செடிக்கு சூரிய வெளிச்சத்தை காட்டினீங்க. பழைய நினைவுகளை தூக்கி எறிய புருஷன் போட்டோ எடுத்துட்டு புதுப்பாதை காட்டணுன்றதுக்காக கண்ணாடி வச்சது மூலமா என் இன்னொரு தம்பி அந்த ரோஜா செடிக்கு தண்ணி ஊத்துனா. உங்க எல்லாரோட கூட்டு முயற்சியில இப்போ ரோஜா பூத்திருக்கு. அந்த ரோஜாவை பறிச்சு தங்கச்சி தலையில வைக்கிற சின்ன காரியத்தை கூட செய்யலனா நான் இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கே தாய்க்கல. அதனாலதான் பரம் மேல ஏறி தூசு தட்டி மறுபடி அவ ஜாதகத்தை நான் கையில் எடுத்திருக்கேன். தொட்டி வாங்கினவங்க, பதியம் போட்டவங்க, வெளிச்சம் காட்டினவங்க, தண்ணி ஊத்தினவங்க, இவங்களை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா இந்த வீட்டுக்கு ஒரு தொட்டி அவசியம் தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்துல வீட்டு வாசல வந்து தொட்டியோ தொட்டின்னு கூவி கூவி வித்தேனே, என்னை பத்தி சொல்லவே இல்லையப்பா. விளையாட்டுல 2வது இன்னிங்ஸ் இருக்கு, கலை உலகத்திலயும் 2வது வாய்ப்பு இருக்கு, அரசியலையும் 2வது ஆட்சி இருக்கு. அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில ஒரு பொண்ணுக்கு மட்டும் 2வது வாழ்க்கையே இருக்கக்கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க பாருங்க, அதுவே எனக்கு போதும்.
உன் தங்கச்சியை கூட்டிட்டு வா, மத்ததெல்லாம் பாத்துக்கிறேன். குழந்தைய குடுமா, இந்த வீட்ல யாரும் தப்பு பண்ணலங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த குழந்தை ஏன் இந்த வீட்ல இருக்கணும்? அதனால இது எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கேயே செத்துறேன். மாமா, என்னம்மா? யாரும் தப்பு பண்ணலன்னு கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கே. அந்த குழந்தையோட சொந்தக்காரங்க வந்து கேக்குற வரைக்கும் அது என்னுடைய இருக்கட்டுமே. குழந்தைக்கு சொந்தக்காரி நீ இல்லையம்மா, அது எப்படி உங்ககிட்ட இருக்கலாம்? அதுக்கும் யாரும் இல்ல, எனக்கும் யாரும் இல்ல, எங்கிட்ட இருந்தா என்ன தப்பு? அப்போ குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துப்பியா? அத வேளா வேளைக்கு நீதான் குளிப்பாட்டணும், டிரஸ் மாட்டி வரணும், நீதான் ஆகாரம் கொடுக்கணும். இந்த குழந்தையோட தொட்டில், பால் பவுடர், கொசு வலை, கிளுகிழுப்ப எல்லாத்தையும் உன் பொறுப்புலதான் வச்சுக்கணும். இந்த கடையில புடவை வாங்கினா கேலண்டர் இனமா கொடுக்கறது இல்ல? அதே மாதிரி இந்த புடவைய நீ வாங்கினா நான் ஒரு கேலண்டர் இனமா கொடுப்பேன். அதையும் நீதான் பத்திரமா வச்சுக்கணும். ரமேஷ், இதாமா போடவே, இது குழந்தையோட அப்பா, இவர் தான் கேலண்டர், இவரை தான் நீ நாம வாங்கிக்கணும். இவன் பொண்டாட்டி இத பெத்த கையோட போய் சேர்ந்துட்ட. அதுல இருந்து தன்ன மாதிரி வாழ்க்கை இழந்து ஒரு பொண்ணுக்கு தான் வாழ்க்கை கொடுக்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். தெரிஞ்ச பையன், நல்ல பையன், அழகான பையன், படிச்ச பையன், வசதியான பையன். உங்க பொண்ண கூட இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ண எங்க பார்த்தான்னு கேக்குறீங்களா? கோயில்ல பார்த்தான். நான் தான் ஏற்பாடு பண்ணினேன் உங்க பொண்ணுக்கு தெரியாம. நில்லும்மா. எங்கம்மா போற? நீங்க இதுக்குதான் என் மேல அன்பு காட்டினீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட நான் பேசிருக்கவே மாட்டேன். மறுபடியும் எனக்கு வாழ பிடிக்கல. வாழ்க்கையில எனக்கு எந்த விதமான பிடிப்பு இல்ல. எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல, எனக்கு வாழ பிடிக்கல. என்னம்மா காது குத்துற? வாழ பிடிக்காத உனக்கு நான் லெட்டர்ல உன்னை பத்தி விசாரிக்காதது மனசுல எப்படிமா அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு? ஓ ரூம் பார்த்தேனம்மா, வாழ பிடிக்காத ஒரு ரூம் மாதிரி தெரியலையே. பானத்தண்ணிய காணும், பாய்தலகாணிய காணும், பழைய பொட்டிய காணும், பக்தி புஸ்தகத்தை காணும், புருஷ போட்டோவையும் காணுமேம்மா. இதெல்லாம் எடுத்த போது நீ சும்மா இருந்த? வாழ பிடிக்காதவ ஏமா சொந்தமே பந்தமே வான்னு பாடினேம்மா. பொய் சொல்லாதம்மா, இந்த குழந்தையால பாலைவனமா இருந்த உன்னுடைய மனசு ஏற்கனவே சோலைவனமா மாறிக்கிட்டு வருது. இன்னும் பூவும் பொட்டும் மெட்டியும் தான் பாக்கி. நான் உங்க அப்பா மாதிரி என்கிட்ட உண்மையை ஒத்துக்க. இந்த போலி பிடிவாதமும் வரட்டுக்கு ஒரு உண்மை வேண்டாம். இல்ல இல்ல, எனக்கு யாரு வேண்டாம், எனக்கு யாரு வேண்டாம். அவ்வளவுதானம்மா, விஷயத்த சொல்லிட்டல்ல, அப்புறம் ஏன் அழுற? உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இப்ப இந்த கூடத்துல ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் நடுவுல ஒரு பாச போராட்டம் நடக்க போகுது. யாராவது தலையிட்டீங்க அப்புறம் பொண்ண கொடுத்த சம்பந்தின்னு கூட பார்க்க மாட்டேன், எனக்கு கெட்டகம் வந்துடும். ஆமா, சம்பந்தி விட்டு மாப்பிள்ள உங்களைத்தான். இந்த குச்சியை பிடிங்க. இந்த குழந்தைய நீ கையில எடுத்தா இதோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிச்சிட்டேன்னு அர்த்தம். மறுபடியும் தாய்க்குலம் என்ன மன்னிக்கணும்? Thank you.
Thank you.